வெல்கம் டு மெட்ராஸ் பெப்பர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் மலாய் குல்ஃபி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாங்க. குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். அடிக்கிற வெயிலில் இந்த குல்ஃபியை நீங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், அதாவது கொழுப்பு சத்து நிறைஞ்ச பால் எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா காய்ச்சணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆடைகள் சைடில் எடுத்து எடுத்து உள்ளே விடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து இந்த கொதிக்கிற பாலை அதில் ஊற்றி அதில் சேர்த்துட்றேங்க. இது குல்ஃபிக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். நம்ம மலாய் குல்ஃபியை ரிச்சாக்கிறதுக்காக 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. சைடில் ஆடையை படிய விடாதீங்க, எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்ததாக சர்க்கரை 1/4 கப் சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், 10 பாதாம், 10 முந்திரி, 10 பிஸ்தா, இதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு 30 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டோன்னே குல்ஃபி இன்னும் நல்லா திக்காக வந்துருச்சு. பாருங்கள், இதை குல்ஃபி மவுல்லையோ இல்லை வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயோ ஊற்றிக்கலாம். நான் வீட்டிலருந்து 2 டம்ளர் எடுத்து ஊற்றி ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு இதை நல்லா மூடி ஒரு கத்தியை வச்சு அந்த சில்வர் ஃபாயில் மேலே சின்னதாக ஒரு ஸ்லிட் போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருகிக்கோங்க. இப்போது இதை 6 லிருந்து 8 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்க. 6 லிருந்து 8 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் இந்த கப்பை நல்லா டிப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் டிப் பண்ணதுக்கப்புறமா இந்த சில்வர் ஃபாயிலை எடுத்துட்டு மெதுவாக திருப்பி வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா சுவையான சூப்பரான குலு குலு மலாய் குல்ஃபி வீட்டிலேயே சுலபமாக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் பெப்பர் தமிழ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.